வெல்கம் டு லிட்டரி வர்க்ஸ். நான் உங்கள் நித்யா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைசாண்டியம் அப்படின்ற போயம் தான், பை வில்லியம் பட்லர் ஈட்ஸ். இந்த பைசாண்டியம் அப்படிங்கிறது என்னன்னா கிரீக் சிட்டியோட நேமா. இந்த சிட்டியோட நேம் லேட்டராக கான்ஸ்டான்டினோப்பல் அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா வேறு சில ரோமன் எம்பரர் வந்து காலனைஸ் பண்ணி ரூல் பண்ணும்போது நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அந்த சிட்டி இஸ்டாம்பல் அப்படின்ற நேமில் இருக்குது. இந்த சிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதாவது கட்டிடக்கலை, பெயிண்டிங், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். அங்கே இருக்க கோல்டு எனாமல் அண்ட் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. நம்ம ஆத்தர் ஈட்ஸுமே இந்த பிளேஸை பார்த்து ஒரு அட்மைரிங் ஆன பர்சன் தான். அதோட அந்த பைசாண்டம் சிட்டியில் இருக்க ஆர்ட் அண்ட் யூனிட்டி ஆஃப் கல்ச்சர் இது எல்லாமே பார்த்து அட்மையரான ஒரு பர்சன் தான் ஈட்ஸ். பைசாண்டியம் அப்படின்ற இந்த போயமை 1930 ரைட் பண்ணியிருக்காரு. பட் செலிங் டு பைசாண்டியம் போயம் 1926 ரைட் பண்ணியிருக்காரு. செலிங் டு பைசாண்டியம் போயம் வந்து பைசாண்டியம் போயமோட ஒரு கம்பைன் போயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சீக்வல். பைசாண்டியம் வந்து செலிங் டு பைசாண்டியமோட சீக்வல், அதோட தொடர்ச்சி. இது ரெண்டுமே சிஸ்டர் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு போயமையும் சேர்த்து பைசாண்டியம் போயம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு போயமும் ரைட் பண்ணுறதுக்கிட்டே இருக்க இந்த கேப்பில் அவருக்கு மால்டா ஃபீவர்னால அஃபெக்ட் ஆகியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயம் பைசாண்டியம் வந்து ஒரு ஃபார்மல் ரைமிங் போயம். இதில் வந்து 5 ஸ்டான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலுமே 8 லைன்ஸ் இருக்குது. இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் பார்த்திங்கன்னா AABBCDDC, அதாவது ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸில் 2 கப்லெட்ஸ் இருக்கும். AABB அப்படின்னு 2 கப்லெட்ஸ் இருக்கும். லாஸ்ட் 4 லைன்ஸ் பார்த்திங்கன்னா CDDC இந்த ரைமிங் ஸ்கீமில் இருக்கும். அதாவது இதை வந்து ஒரு சாண்ட்விச் கப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதையும் ஃபார்மட்டை வந்து அவரோட மற்ற போயமான இன் மெமரி ஆஃப் மேஜர் ராபர்ட் கிரேகரி, ஏ ப்ரேயர் ஃபார் மை டாட்டர், இந்த ரெண்டு போயம்லையும் இதே ஃபார்மட்டை யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருப்பார். இந்த ஃபார்மே எலிஜியாக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பைசாண்டியம் போயம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட கம்பைன் போயமான சேலிங் டு பைசாண்டியம் போயம் பற்றி ஒரு 2 லைன் தெரிஞ்சுக்கலாம். அந்த போயம் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் வாழ்கிற அயர்லாண்டில் இருந்து பைசாண்டியம் சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறதை பற்றி சொல்லியிருப்பார். அவரோட ஓல்டு ஏஜ் தான் அதுக்கு முக்கியமான ரீசன். அப்புறம் அங்கே ஏன் போகணும்னு ஆசைப்படுறாருன்னா, ஒரு எட்டர்னிட்டியை அடையிறதுக்காக, அதாவது ஒரு இம்மார்டாலிட்டி, ஒரு என்லெஸ் லைஃபுக்காக அந்த சிட்டிக்கு போக ஆசைப்படுறாரு. அது ஒரு சொல்லப்போனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் வாயேஜ் அப்படின்னே சொல்லலாம். இவர் இறந்ததுக்கப்புறமா ஒரு இம்மார்டலான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா, திரும்ப ஒரு ஹியூமன் பீயிங்ஸாவோ ஒரு அனிமல் பீயிங்காவோ பிறக்கணும்னு அவர் ஆசைப்படலை. ஒரு இம்மார்டல் லைஃப் அடையணும்னா கண்டிப்பாக ஒரு ஆர்ட் ஒர்க்காக பிறந்தால் தான் முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. ஸோ இந்த ஜேர்னியை பற்றி தான் சேலிங் டு பைசாண்டியமில் சொல்லியிருப்பார். அவர் போகணும்னு நினச்ச அந்த சிட்டி வந்து ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்க ரோமன் எம்பையரில் இருக்க பைசாண்டியம் சிட்டியை ரெஃபர் பண்ணாலும், அவர் உண்மையிலேயே போன சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் இமேஜினேஷன், அதாவது டிரான்சென்டென்டல் பிளேஸ்ன்னு சொல்லலாம், கண்ட்ரி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரோட மைண்டில் இருந்து அந்த இமேஜினரி சிட்டி தான் பைசாண்டியம். இந்த சிட்டியை பைசாண்டியமை எதோட சிம்பலைஸ் பண்ணுறாருன்னா, சிம்பிள் ஆஃப் பேரடைஸ் ஆஸ் வெல் அஸ் பர்கேட்ரி. அந்த பிளேஸையே ஒரு பேரடைஸ் அப்படின்றாரு. பர்கேட்ரினா பியூரிஃபையிங். ஸோ அது வந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பியூரிஃபை பண்ணுற ஒரு பிளேஸாக வந்து அதை சிம்பலைஸ் பண்ணுறாரு. இது வந்து ஒரு சிம்பாலிக் போயம். இப்போது அந்த சிட்டியில் இப்போ பைசாண்டியம் அப்படின்ற இந்த போயமில் பைசாண்டியம் ஆனால் அந்த இமேஜினரி சிட்டியில் அவர் பார்க்குற சீன்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லியிருப்பார். அதுதான் இந்த 5 ஸ்டான்ஸால் வரப்போகுது. இப்போ அந்த இமேஜினரி சிட்டியில் அவர் என்ன பார்த்தாருங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க போயம்குள்ளே போகலாம். ஸ்டான்ஸா 1. The unpurged images of day recede. The emperor's drunken soldier are abed. Night resonance recedes. Night walker's song. After great cathedral gong. A starlit or a moonlit dome distance. All that man is. All mere complexities. The fury and mire of humor veins. ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அன்பவர்ஸ்ட் இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே போகுது. இந்த சென்ஸ் அப்படியே ஈவினிங் டைம் ஆகிட்டு நைட் டைம் வரப்போகுது. அன்பவர்ஸ்ட் இமேஜஸ் அப்படிங்கிறது இம்ப்யூர் இமேஜஸ், அதாவது ஹியூமனோட அந்த இம்பர்ஃபெக்ஷனான ஆக்டிவிட்டீஸை தான் சொல்கிறார் அன்பவர்ஸ்ட் இமேஜஸ் அப்படின்னு. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம், அந்த ஆக்டிவிட்டி, ஹியூமனோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. அங்கே இருக்க எம்பரரோட சோல்ஜர்ஸ் கூட ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த சோல்ஜர்ஸை பற்றி பேசும்போது எதை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, வயலண்ட்டான பிரிட்டிஷ் சோல்ஜரை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஐரிஷ் ஸ்மால் லேண்ட் ஓனர்ஸை டார்ச்சர் பண்ண அந்த விஷயம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது.
இப்போ கொஞ்சம் அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. அந்த நைட் டைம்ல வர அந்த சவுண்டு, நைட் வாக்கர்ஸோட சவுண்டுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டே போகுது, கம்மியாயிட்டே போகுது அந்த சவுண்ட் எல்லாம். நைட் வாக்கர்ஸ் அப்படின்னா ப்ராஸ்டியூட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நைட் டைம்ல ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற பர்சன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பிசினஸ் டீலிங் பேசுற அவங்களோட அந்த சவுண்டா இருக்கலாம். ஸோ அவங்களோட சவுண்ட்ஸ், அந்த நைட் வாக்கர்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போதும். எதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அந்த கத்தீட்ரல்ல இருந்து வர அந்த காங்கோட சவுண்ட், அந்த சர்ச்ல இருந்து வர அந்த காங்கோட சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் இவங்க சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போதும். இந்த சவுண்டு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இப்போ வந்து இந்த டைம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷனுக்கான டைம் அப்படிங்கறத ரெஃபர் பண்ணுதுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அவர் பார்க்குற இன்னொரு விஷயம் அந்த சர்ச், அந்த சர்ச் தான் பார்க்குறாரு. அந்த சர்ச்சோட டோம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அந்த ஸ்டாரோட அந்த அண்டு மூனோட இந்த ரெண்டோட லைட்லேயும் அந்த டோம் ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்குது. இந்த டோம் வந்து ஹியூமன்ஸை பார்த்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குது, அதாவது ஸ்கான் பண்ணுது. ஏன் ஹியூமன்ஸை அப்படி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குது அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்ப அவங்களோட குவாலிட்டிஸே ரொம்ப ஒரு பேடாக இருக்குது. ஒரு லவ், லஸ்ட், ஹேட், வயலன், கன்ஃபியூஷன், கயாஸ் இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃபே நிறைஞ்சிருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸிட்டிஸோட தான் அவங்க லைஃபே வாழ்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க இவங்களை பார்த்து ரொம்ப பர்ஃபெக்ஷனுக்கு உதாரணமாக இருக்கிற அந்த டோம் வந்து ஏளனமா பாக்குது இவங்களை பார்த்து, ஹியூமன்ஸை பார்த்து. நம்ம ஆத்தர் எய்ட்ஸுக்குமே சொசைட்டியில இருக்க கல்ச்சர் எல்லாமே டீக்ரேடிங் ஆயிட்டே போறத நினைச்சு அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. இந்த சர்ச்சோட அந்த டோமுமே எதை ரெஃபர், எதுக்கு ரெஃபரா இருக்குன்னா, ஒரு ரெஃபரன்ஸா இருக்குன்னா, ஒரு அன்சேஞ்சபிள் பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு சிம்பிளா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில டோமை வந்து எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ஹெவனோட டோமுக்கு கம்பேர் பண்ணுவாங்க. இந்த சர்ச்சோட டோமை ஹெவனோட டோமுக்கும் ஸ்கையோட டோமுக்கும் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த சர்ச் அவரோட இமேஜினரி சிட்டியில் பார்க்குறாரு இல்லையா, அந்த சர்ச், இந்த சர்ச் வந்து ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்க ரோமில் பைசாண்டியம் அப்படின்ற சிட்டியில் இருக்க சோஃபியா சர்ச்சை வந்து ரெஃபர் பண்ணுது. இவர் ட்ரீமில் வந்த அந்த சர்ச், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த சர்ச் தான் பைசாண்டியமில் இருக்க அந்த சோஃபியா சர்ச். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸால் அந்த இம்ப்யூர் இமேஜஸ் எல்லாம் மறைஞ்சி, அந்த அதே மாதிரி அங்கே இருக்க நைட் வாக்கர்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சி போகுது கத்தீட்ரல் காங்குக்கு அப்புறம். அந்த காங், அந்த சாரி, அந்த சர்ச்சோட டோமுமே ஹியூமன்ஸை வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்க்குது அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் மீ ஃப்ளோர்ஸ் ஆன் இமேஜ் மேன் ஆர் ஷேட், ஷேட் மோர் தென் மேன், மோர் இமேஜ் தன் ஏ ஷேடு. ஃபார் ஹேடிஸ் பாபின் பவுண்ட் இன் மம்மி கிளாத் மே அன்வைண்ட் த பைண்டிங் பாத். A mouth that has no moisture and no breath, breathless mouth may summon, I hail the superhuman, I call it death in life and life in death. இந்த செகண்ட் ஸ்டான்ஸா ஸ்டார்ட் ஆகும்போதே பிஃபோர் மீ அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டான்ஸால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன் வந்து சொல்லியிருப்பாரு, மற்ற எந்த ஸ்டான்ஸாலையும் இந்த மாதிரி மீ அப்படின்ற வேர்டு வராது. இந்த இமேஜினரி சிட்டியில் பைசாண்டியம் அப்படின்ற இந்த இமேஜினரி சிட்டியில் அவர் செகண்டாக பார்க்குற அந்த விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேடோ, ஒரு ஸ்பிரிட்டாக இருக்குது, ஒரு இமேஜ். அது வந்து அவருக்கு மேனா இல்லை ஷேடோவா அப்படிங்கிறது அவருக்கு ஃபஸ்ட்டு தெரியல, கன்ஃபியூஷனாக இருந்தார். லேட்டராக அவர் என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, ஹேடிஸ் அப்படின்ற லேண்ட் ஆஃப் டெட்லேருந்து அந்த ஸ்பிரிட் வந்திருக்கலாம்னு கெஸ் பண்ணுறாரு. ஹேடிஸ் அப்படின்னா அண்டர் வேர்ல்டோட கிரீக் கார்டு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, லேண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இந்த போயமில் நிறைய சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாரு, நிறைய இமேஜஸ். இந்த இதில் இருக்க ஒவ்வொரு லைன்ஸுமே நிறைய இன்டர்பிரிட்டேஷனை நமக்கு கொடுக்கும், அதாவது நிறைய எக்ஸ்பிளனேஷனை. ஸோ நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த போயம். ஸோ இப்போ இந்த அவர் பார்த்த அந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்பிரிட்டை, லேண்ட் ஆஃப் டெட்லேருந்து அந்த ஸ்பிரிட் வந்திருக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறாரு. ஸோ இறந்து போன ஒரு மனிதன் இங்கே வந்திருக்கான், அவனோட இறந்து போனவங்க உடம்புல ஒரு கிளாத்து சுற்றுவோம் இல்லையா, அதுதான் காஃபின் கிளாத்துன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணியிருக்கனா, அது உடம்புல சுற்றி இருந்த அந்த காஃபின் கிளாத்தெல்லாம் லூசன் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறாரு. அந்த காஃபின் கிளாத்தை எதோட ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, ஹியூமன் லோட், ஹியூமனோட காம்ப்ளெக்சிட்டியை ரெஃபர் பண்ணுறாங்க. ஹியூமனாக இருக்கும்போது அவன் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும், எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையும் அப்படியே லூசன் பண்ணிட்டு வந்திருக்கானோ. அந்த காஃபின் கிளாத்தை லூசன் பண்ணிட்டு வந்ததுக்கு மீனிங் என்னன்னா, அவனோட காம்ப்ளெக்சிட்டியெல்லாம் லூசன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான்.
ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸான விஷயம் எல்லாமே த்ரோ பண்ணிவிட்டு இப்போ பியூரிஃபைடு ஸ்பிரிட்டாக தான் இந்த ஸ்பிரிட் இங்கே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஸ்பிரிட் அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன புரியுதுன்னா லைஃப்லெஸ் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அது ப்ரீத் பண்ணலை, மாய்ச்சரிங் இல்லை அதோட லிப்பில். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பியூரிஃபைடு ஸ்பிரிட்டாக இங்கே வந்திருக்கு. ஒரு ஹியூமன் அப்படின்ற அந்த ஒரு லைவ் மார்டல் பீயிங்கோட எந்த அடையாளமுமே இல்லை, ஹியூமனாக அது இல்லை, பியூரிஃபைடு ஸ்பிரிட்டாக தான் வந்திருக்கு. ஸோ சூப்பர் ஹியூமன் அப்படின்னு அழைக்கிறாரு அந்த ஸ்பிரிட்டை பார்த்து. நெக்ஸ்ட்டு டெத் இன் லைஃப், லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு கால் பண்ணுறாரு. அதாவது ஹியூமனாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஸ்பிரிட்டுக்கு ஒரு டெத் இருந்தது இல்லையா, அதோட லைஃப்பில் ஒரு டெத் வந்துச்சு, அதுதான் டெத் இன் லைஃப். இப்போது லைஃபுக்கு அப்புறம் லைஃப் அண்ட் டெத் அப்படின்னா டெத்துக்கு அப்புறம் இப்போ ஸ்பிரிட்டாக வந்து பியூரிஃபைடு ஸ்பிரிட்டாக அதுவும் இப்போ வந்திருக்கு. ஸோ டெத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது, ஒரு ஸ்பிரிட்டாக அது வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அதை தான் லைஃப் இன் டெத் அப்படின்றாரு. ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ் படி பார்த்தோன்னா எப்போவுமே இறந்ததுக்கப்புறம் ஒரு நியூ லைஃப் இருக்குது அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அதோட நம்ம லைஃப் முடிஞ்சது, எண்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோன்னா என்ன பிலீவ் பண்ணுவாங்க, இறந்ததுக்கப்புறம் ஒரு நியூ லைஃப் இருக்கிறதா பிலீவ் பண்ணுவாங்க. அதனால தான் டெத் இன் லைஃப், லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு அந்த ஸ்பிரிட்டை பார்த்து சொல்கிறாரு. அதே மாதிரி சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது தேர்ட் ஸ்டென்ஸா, மிராக்கிள் பேர்ட் ஆர் கோல்டன் ஹேண்டிவொர்க், மோர் மிராக்கிள் தன் பேர்ட் ஆர் ஹேண்டிவொர்க், பிளான்டட் ஆன் த ஸ்டாலிட் கோல்டன் பவ் கேன் லைக் த காக்ஸ் ஆர் ஹேடிஸ் க்ரோ, ஆர் பை த மூன் எம்பிட்டட் ஸ்கான் அலவுட் இன் க்ளோரி ஆஃப் சேஞ்ச்லெஸ் மெட்டல் காமன் பேர்ட் ஆர் பெட்டர் அண்ட் ஆல் காம்ப்ளெக்ஸ் சிட்டிஸ் ஆஃப் மயர் ஆர் பிளட். தேர்டாக பார்க்குறவரோட அந்த இமேஜ் அந்த பைசாண்டியம் சிட்டியில் என்ன பார்க்குறாருன்னா ஒரு மிராக்கிள் பார்க்குறாரு. அதாவது ஒரு கோல்டன் பேர்டு பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு கன்ஃபியூஷன், இது வந்து உண்மையான பேர்டு, உயிருள்ள ஒரு பேர்டா இல்லை ஹியூமன் செஞ்ச ஒரு ஸ்கல்ப்சரா ஒரு ஆர்ட் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவருக்கு தெரியும் அது ஹியூமனோட ஒரு ஒர்க்கு தான், அதாவது ஹேண்டி ஒர்க்கு தான், பட் ஆனால் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கனால அதை வந்து மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கோல்டன் பேர்டு வந்து கோல்டன் பவுல் அப்படியே உட்காந்துருக்கு. இந்த பேர்டை வந்து எதோட சிம்பலைஸ் பண்ணுறாருன்னா ஒரு பர்ஃபெக்ஷனோட சிம்பலைஸ் பண்ணுறாரு. ஏன்னா இது வந்து சிம்பிள் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் பியூரிஃபைடு சோலுக்கு இது சிம்பிளாக சொல்கிறாங்க இந்த கோல்டன் பேர்டை. அதே மாதிரி இந்த கோல்டன் பேர்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை ரெஃபர் பண்ணுது, பைசண்டியம் அப்படின்ற ஒரு ஒரிஜினல் சிட்டி இருக்கு இல்லையா, அந்த சிட்டியில் இருக்க ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் பியூட்டியை இந்த பேர்டு ரெஃபர் பண்ணுற மாதிரி இந்த பேர்டை இவரோட இமேஜினரி சிட்டியில் பார்த்த மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த பேர்டு வந்தால் மூன் லைட்டில் ரொம்ப பிரைட்டாக தெரியுது அப்படின்றாரு. எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து அந்த சர்ச்சோட டோம் வந்து மூன் லைட்டில் எப்படி பிரைட்டாக தெரிஞ்சதோ அதே மாதிரி இந்த பேர்டும் மூன் லைட்டில் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. இந்த மூன் லைட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த பேர்டு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா நேச்சுரல் பேர்டை பார்த்து, நேச்சுரல் பேர்டு அண்டு ஃப்ளவர்ஸை பார்த்து டிவேல்யூ பண்ணுது. அதாவது அவங்களாம் இன்ஃபீரியர் அப்படின்ற மாதிரி நினைக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து கோல்டன் மெட்டலால், அதாவது ஒரு சேஞ்ச்லெஸ் மெட்டல்னால உருவாக்கின ஒரு பேர்டு, ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பேர்டு, அதே மாதிரி அதுக்கு ஒரு இம்மார்டாலிட்டியே அடைஞ்சிருக்கு, ஒரு பர்மனன்ஸ் இருக்குது லைஃப்பில். பட் மற்ற பேர்டு, மற்ற நேச்சுரல் பேர்டுக்கெல்லாம் அப்படி கிடையாது, அது ஃபுல்லாக காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மயர் அண்ட் பிளட் அப்படின்றாரு. மற்ற பேர்ட்ஸ் ஹியூமன் மாதிரியே தான், அவங்களுக்கு டெத்துன்னு ஒன்று இருக்கும், அவங்க லைஃப்பும் ஃபுல் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி தான் அப்படின்றதுனால மற்ற பேர்ட் அண்ட் ஃப்ளவர்ஸை பார்த்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி டிவேல்யூ பண்ணுது, அதுவும் லவுடாக ஸ்கான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த கோல்டன் பேர்டு. ஃபோர்த் ஸ்டான்ஸா, அட் மிட் நைட் ஆன் த எம்பரஸ் பேமெண்ட் ஃப்ளேட் ஃப்ளேம்ஸ் தட் நோ ஃபேகட் ஃபீட்ஸ் நாட் ஸ்டீல் ஹேஸ்லேட் நாட் ஸ்ட்ரோம் டிஸ்டர்ப்ஸ் ஃப்ளேம்ஸ் பிகாட்டன் ஆஃப் ஃப்ளேம் வேர் பிளட் பிகாட்டன் ஸ்பிரிட்ஸ் கம் அண்ட் ஆல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஃபியூரி லீவ் டைங் இன் டு எ டான்ஸ் அண்ட் அக்னி ஆஃப் ட்ரான்ஸ் அண்ட் அக்னி ஆஃப் ஃப்ளேம் தட் கே நாட் சிஞ்ச் ஏ ஸ்லீவ். ஃபோர்த்து ஸ்டான்ஸாக அவர் பார்க்குற விஷயம் வந்து ஃப்ளேம்ஸ். அவர் போகிற அந்த எம்பரர் பேமெண்ட்டில் ஒரு திடீர்னு ஒரு ஃப்ளேம்ஸ் பார்க்குறாரு. அந்த ஃப்ளேம்ஸ் வந்து வுட்டுனால இந்த குச்சிகளால் எரியப்படுற ஒரு ஃப்ளேம் இல்லை, அதே மாதிரி அங்கே இருக்க ஸ்டீல்ஸ் ஏதாவது உராய்வு ஏற்பட்டு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு அந்த ஃப்ளேம் வந்துச்சா அந்த ஃபயர் வந்துச்சான்னு பார்த்தா அப்படியும் வரல. அதே மாதிரி ஒரு விண்டோ இல்லை ஸ்ட்ரோமாக பயங்கரமாக வீசி அந்த ஃப்ளேம்ஸ் அணைக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த விண்டுக்கும் ஸ்ட்ரோமுக்குமே இந்த ஃப்ளேம்ஸ் வந்து அணையலை.
அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு அவருக்கு தெரியல. ஸோ என்ன சொல்கிறாரு, செல்ஃப் ஜென்ரேட்டிங் ஃப்ளேம் அப்படின்றாரு, தானாகவே உருவாயிருக்கு. இந்த ஃப்ளேம் கதே மாதிரி பர்கேட்ரி பவர் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இது ஒரு டிவைன் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தானாக உருவாகி எரிஞ்சிட்டு இருக்கு அந்த ஃப்ளேம் அவர் முன்னாடி. அந்த ஃப்ளேம்ஸில் ஸ்பிரிட்டெல்லாம் அப்படியே வாக் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட எர்த்லி இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ளேமில் வாக் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட அந்த இம்ப்யூரிட்டிஸுமே ரிமூவ் ஆகிட்டு ஒரு ப்யூரிஃபைடு ஸ்பிரிட்டாக மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு அப்படி டான்ஸாக கன்வெர்ட் ஆகி டான்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பர்கேட்ரியல் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டான்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்களோட இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போன மாதிரி பிலீவ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளேமில் தானே நடந்துட்டுருக்காங்க, அவங்கள வந்து யார் நடக்கிறாங்களோ அந்த ஸ்பிரிட்டை வந்து பேர்ன் பண்ண கிடையாது இந்த ஃப்ளேமை, ஜஸ்ட்டு அவங்களோட இம்ப்யூரிட்டிஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுது. அவங்களோட ஸ்லீவை கூட பேர்ன் பண்ணலை. ஏன்னா இது ஒரு பர்கேட்ரி ஃப்ளேம் அப்படிங்கிறனால, பர்கேட்ரி பவர் கொண்ட ஒரு ஃப்ளேம் அப்படிங்கிறனால அந்த இம்ப்யூரிட்டிஸை மட்டுமே ரிமூவ் பண்ணுற ஒரு டிவைன் ஃப்ளேம் அப்படின்றாரு. இந்த ஃப்ளேம் எகெயின் எதோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, பைசன்டியம் அப்படின்ற அந்த சிட்டி, கிரீக் சிட்டி இருக்கு இல்லையா, அந்த சிட்டியில் இருக்க மொசைக் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மொசைக் யார் பார்க்குறாங்களோ அவங்க சோல் வந்து க்ளீன் ஆகிடும் அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளேமை அந்த மொசைக்கை அதோட கம்பேர் பண்ணுறாரு, பைசன்டியமில் இருக்க அந்த மொசைக் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, அட்ஸ்டடல் ஆன் த டால்ஃபின்ஸ் மயர் அண்ட் பிளட், ஸ்பிரிட் ஆஃப் த ஸ்பிரிட் த ஸ்மித்திஸ் பிரேக் த ஃப்ளட், The golden smithies of the emperor, marbles of the dancing floor, break bitter furies of complexity, those images that eight fresh images beget, the dolphin torn and the gong tormented sea. Next, அவர் பார்க்குற இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ். இங்கே வர இந்த டால்ஃபின்ஸ் எந்த மாதிரியான டால்ஃபின்ஸ் அப்படின்னா, ஹியூமன் மாதிரியே ஒரு மார்டல் பீயிங் தான். அவங்களுக்கும் லைஃப்பில் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது அண்ட் டெத் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இம்மார்டாலிட்டியாக அடைஞ்ச அதாவது ஒரு ப்யூரிஃபையான இந்த ஸ்பிரிட், அந்த ஃப்ளேம்ஸ்லாம் இறங்கி நடந்து ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா தன்னைத்தானே, ஸோ அந்த இம்மார்டாலிட்டி நிலையை அடைஞ்ச அந்த ஸ்பிரிட்டை எடுத்துட்டு சீ வழியாக டிவைன் லேண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது அவங்க இம்மார்டாலிட்டி நிலையை அடைஞ்சதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. டிவைன் லேண்டுக்கு போகிறதுக்காக இந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது இந்த ஸ்பிரிட்டுக்கு. இந்த ப்ராசஸில் பிளாக் ஸ்மித்தும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பிளாக் ஸ்மித்னா கொல்லன் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஸ்கல்ப்சர் எல்லாம் வடிப்பாங்கல்ல சிலைகள், அந்த மாதிரியான பர்சன்ஸ். அவங்க வந்து ஒரு ஸ்கல்ப்சர் வடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலை வடிக்கிறாங்க, சிற்பக்கலையில் ஒரு சிற்பக்கலையை உருவாக்குறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு இம்மார்டலான ஆர்ட்டு தான், அது ஒரு பர்ஃபெக்ஷனான ஆர்ட்டை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் இங்கே இந்த ஸ்பிரிட்டுமே ஒரு இம்மார்டாலிட்டியை அடையிறதுக்கான அந்த ப்ராசஸில் பிளாக் ஸ்மித்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளேம் கூட அவங்கக்கிட்ட இருக்க எல்லா இம்ப்யூரிட்டிஸையுமே ரிமூவ் பண்ணியாச்சா, ஒரு ஸ்பாட் இல்லாமல் ரிமூவ் பண்ணியாச்சா அப்படின்னு மேக் ஷூர் பண்ணிக்குது அந்த ஃப்ளேம்ஸுமே. ஏன் இங்கே வந்து டால்ஃபின்னை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டால்ஃபின் வந்து யூஸ்வலாகவே ஹியூமனோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு கிரீக் மித்தாலஜி படியோ இல்லை ரோமன் மித்தாலஜி படியோ டால்ஃபின்ஸை வந்து காடோட அசோசியேட் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஸோ அதனால தான் இங்கே வந்து டால்ஃபின்ஸ் வந்து இந்த ஸ்பிரிட்டெல்லாம் எடுத்துகிட்டு டிவைன் லேண்டுக்கு போகிறதா சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி தான் நாம்ளும் ஒரு இம்மார்டாலிட்டி நிலையை அடைவோம் அப்படின்ற எண்ணத்தில் அங்கே அவர் பார்த்துட்ருக்காரு அந்த இடத்துல, இந்த இமேஜினரி சிட்டியில். ஸோ இதோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இம்பர்ஃபெக்ஷன் வேர்சஸ் பர்ஃபெக்ட்னஸ் ஆஃப் ஆர்ட். நெக்ஸ்ட், ஏர்த்லி லைஃப் வியர்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த போயமில் வர அந்த இமேஜ் டே அண்ட் நைட்டு, இது ரெண்டும் எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, லைஃப் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெத். அதாவது டெத்துக்கு முன்னாடி இருக்க லைஃபு, டெத்துக்கு அப்புறம் இருக்கிற லைஃப், இதை சிம்பிளைஸ் பண்ணுறது இந்த டே அண்ட் நைட்டு கான்செப்ட். நெக்ஸ்ட், இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், என் நைட் இந்த சிட்டி ஆஃப் பைசாண்டியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கத்தீட்ரல் சர்ச் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, சர்ச் ஆஃப் செயின்ட் சோஃபியா, பைசாண்டியம்ன்ற சிட்டியில் இருக்க அந்த சர்ச் ரெஃபர் பண்ணுது. முக்கியமான இன்னொரு தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்மார்டாலிட்டி சொல்லலாம். நம்ம போயட்டுமே ஒரு எட்டர்னிட்டி அடையிறதுக்காக தான் பைசாண்டியம் அப்படின்ற சிட்டிக்கு போகணும்னு டிசையராக இருந்திருப்பார். ஸோ இதோட முக்கியமான தீம் பார்த்தீங்கன்னா இம்மார்டாலிட்டி.
இந்த பைசாண்டியம் போயமை ஃபைவ் ஸ்டான்ஸாவாக ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட டைரியில் ஒரு சின்ன நோட்டாக தான் ரைட் பண்ணியிருக்காரு. 1930 ஏப்ரல் 30th சப்ஜெக்ட் ஃபார் ஏ போயம்ன்ற டைட்டிலில் சின்ன ஒரு நோட்டாக தான் அவரோட டைரியில் ரைட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லைன்ஸ் தான், டிஸ்கிரைப் பைசாண்டியம் ஆஸ் இட் இஸ் இன் த சிஸ்டம் டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் மில்லியனியம். ஸோ இந்த லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் கொண்ட ஸ்டான்ஸாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் பண்ண ஃபியூ லைன்ஸ் தான் இது. இதுக்கப்புறமா தான் இது ஸ்டான்ஸாவாக டெவலப் பண்ணியிருந்திருக்காரு. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.